இன்னைக்கு நம்ம கர்ம தோஷம் வகுப்பு இதுல கலந்துகிட்டவங்க, உங்களுடைய அனுபவம் எப்படி ஃபீல் பண்ணீங்க, கர்மாவை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, இத நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். எனக்கும் கேட்க ரொம்ப ஆவலா இருக்கு. வணக்கம் குருஜி. வணக்கம். இது என்னோட ரெண்டாவது கிளாஸ் உங்களோட இதுல. ஓகே. நான் யூடியூப் உங்களுக்கு சேனல் வந்து இத ரெகுலரா பாத்துட்டு இருப்பேன். டெய்லி மார்னிங் வந்து இதெல்லாம் இருக்குமே, இந்த உங்களோட நவாக்சரி மந்திரா அதுதான் எனக்கு ஒரு பெரிய இது. நான் மார்னிங் எந்திரிச்சோனே என்னோட மனசுல ஃபர்ஸ்ட் வர்றது அதுதான். எல்லா விஷயங்களுக்குமே ஏதோ ஒரு சின்ன எனக்கு உடனே ஸ்டார்டிங்ல அந்த மனசு வந்து அதை மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சு, ஆட்டோமேட்டிக்கா சொல்ல ஆரம்பிச்சிடும். அது இன்னைக்கு இப்ப பண்ண தியானம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த பழைய விஷயங்களை குறிச்சு நான் நினைச்சிட்டே இருப்பேன், என்ன அவங்க மதிக்கல, என்ன இது பண்ணல, என்ன இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப வந்து எனக்கு அது நான் எவ்வளவு தப்பு அப்படிங்கிறது தெரியுது. இனிமேலுக்கு நான் அந்த மாதிரி இது பண்ண மாட்டேன், இந்த தியானத்தை நான் கண்டினியூ பண்றேன். எனக்கு இது ரொம்ப இன்னைக்கு பண்ணது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் இந்த அகாமிய கர்மா அது இதாகாம இருக்கணும் அப்படிங்கறத இனிமேலுக்கு நான் ரொம்ப கவனமா இருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. இது இல்லாம வந்து பழைய விஷயங்கள்ல அந்த மனுஷங்களை எங்கிட்ட அன்பு காட்டுற மனுஷங்க கிட்ட நான் எப்படி இது பண்ணிக்கணும் அப்படிங்கறது எனக்கு இப்போ இதா புரிஞ்சது. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃபே ரொம்ப ஈஸி ஆயிடும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். வணக்கம். சொல்லுங்க. எப்பவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, அதுக்கு முன்னாடி வேற இப்போ வேற. அந்த கிளாஸ், நல்ல டெவலப்மெண்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், சுத்தி இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே நல்ல ரொம்ப ஒரு இது. அது இன்னைக்கு கர்ம தோஷம் செம சூப்பர், எல்லாமே ஒரு நியூ பர்ன் மாதிரி மேம். எல்லா செல்ஸுமே எல்லா கிளாஸஸும் முடிச்சா கூட நீங்க அவங்கள நேரம் பார்க்க முடியலன்ற டவுட் இருந்தது. வாய்ப்புகள் எப்ப கிடைக்கும் தெரியல, பட் அது வரைக்கும் நம்ம இந்த ஆன்லைன்லயாவது நம்ம சந்திப்போம். வணக்கம்மா. உங்களை நேர்ல பாக்கணும்னு ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா இது பாத்துட்டு இருந்தேன். ஆனா அட்லீஸ்ட் இதுல வீடியோல பேசுறது அதுவே பெரிய கர்ம தோஷம் விளைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு மேடம். இப்ப நீங்க சொல்லலையும் பார்த்தா சஞ்சீத கர்மாவிலையும் கொஞ்சம் கேர் எடுத்துப்பேன். அதான் அடுத்த கர்மா ஃபியூச்சர்லையும் கர்மம் வராத அளவுக்கு சஞ்சீத கர்மாவையும் கரெக்ட் பண்ணிக்கணும். நிறைய நான் கோபமா யார்ட்டையும் பேச மாட்டேன், ஆனால் பிடிக்கலன்னா ஒதுங்கிடுவேன், அவங்கள வந்து மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டேன். ஏன்னா நீங்க சொல்றதையும் பார்த்தா அப்படியும் இருக்கக்கூடாது, அவங்க மேல அஃபெக்ஷனா இருக்கணும்ங்கிறதையும் சொல்லிருக்கீங்க. அதை ட்ரை பண்ணணும், நான் இனிமே தான் அதை தியானம் கூட ட்ரை பண்ணணும். மேடம் நீங்க வந்து எங்களுக்காக எவ்வளவுதான் நாங்க ஃபீஸ் கட்டினாலும் அடுத்தவங்க மனசுல இருக்க கஷ்டத்தை போக்குறதுங்கிறது பெரிய பெரிய விஷயம். அது நம்ம கடவுள்கிட்ட தான் நேரடியா போய் எல்லாம் சொல்லி நம்மளுடைய கஷ்டத்தை விளக்கிக்குவோம். நீங்க வந்து என்னது மனுஷன் வந்து கடவுள் ரூபத்துல மனுஷன் வருவான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நீங்க வந்து எங்களோட அத்தனை பயத்தோட நாங்கன்னு இல்லை, எவ்வளோ பேரோட கஷ்டத்தெல்லாம் மனசுல கேட்டு 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 ரெண்டு பேரும் பேசினாலேயே நமக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடும். நீங்க எவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கானவங்க பேர் மனசுல இருக்க கஷ்டத்தெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது நமக்கு நல்லது பண்ண, அதை தான் நான் நினைச்சுப்பேன். எனக்கும் வந்து இது என்னோட ரிட்டையர்ட் லைஃப் தான் இது, பட் இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காதே, நம்ம செய்ய முடியுதுன்னா செய்யணும்ங்கிறது தான் பெரிய சர்வீஸ் மேடம். இது அடுத்தவங்க மனசுல இருக்க கஷ்டத்தை ஒருத்தர் கூர்ந்து கேக்குறாங்க, கட்டுறதுன்னா பேசுவதோட கேட்டல் இனிது ஏதோ சொல்லுவாங்க, வார்த்தை வர மாட்டேங்குது, கட்டுறது கேட்பதே நன்று அப்படிம்பாங்க. அவ்வளவு பேர்த்தோடதும் நீங்க வந்து காது கொடுத்து கேட்கறீங்களே அதுவே பெரிய விஷயம், பாதி இது எங்களுக்கு அதுலயே தீந்துரும். இனி நீங்க சொல்றபடி தேங்க்யூ தேங்க்யூமா, ரொம்ப நன்றி. சுகந்தனி சொல்லுங்க சொல்லுங்கம்மா. அவங்களோட ஸ்ரீ வித்யா கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தேன் கிளாஸ், ரொம்ப நல்லா இருந்ததம்மா. அதுக்கு பிறகு நிறைய ஒரு ஒரு அமைதி மனசளவில் அந்த 108 தரம் மந்திரம் சொல்றப்போ கடவுள் முன்னாடி நின்று வீடே அமைதியா இருக்குது, வீட்டில் நிறைய சேஞ்சஸ். நான் இதுக்கு இங்க இருக்கிற மயூரா ஆனந்தி அக்காக்கு மிகப்பெரிய நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் இதுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு. வெரி குட் வெரி குட். ஒரு அம்மாவா ஏத்துக்கொண்டதுக்கு மிக்க நன்றி. சேஞ்சஸ் அம்மா, இன்னைக்கு நிறைய வீடியோ மாதிரி பார்த்தேன் நான். நீங்கள் பர்மா கழிக்கிறப்போ ஒரு நானும் யாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு சின்ன குழந்தை பரதநாட்டியம் ஆடுறதுக்கு சலங்கை கட்டிட்டு இருக்கிறார். பாட்டி, வயசான பாட்டி வெள்ளப்புடவையோட ஒரு வைக்கோல் பட்டடைக்கு பக்கத்துல நடந்துட்டு இருக்கிறா.
பிறகு ஒரு சுடலை காப்பாளன், இது மூன்றும் அந்த போன பிறவி அதுக்கு போனப்ப பார்த்தேன். இப்ப இங்க நீங்கள் என்ன எங்களை கொண்டு வந்து நீங்கள் ரைட் நவ்ன்னு கொண்டு வர்றப்போ சிவபெருமான், உமாதேவியார், பிள்ளையார், முருகன். ரொம்ப சந்தோஷம், நல்ல நல்ல காட்சிகள் தானே, ரொம்ப நல்லது, என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு சொல்ல விரும்புறது, இந்த பேண்டமிக் காலத்துல நிறைய பேர் நிறைய கஷ்டங்களுக்குள்ள போய் வந்து கொண்டிருக்கிறீங்க. வீட்டுல வேலை செய்துட்டு இருக்கிறார், வாக்குக்கு ஃப்ரீடம் என்றது கிடைக்கிறது இல்ல என்று நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை வச்சு சொல்றேன், சோ நிறைய பேர் அட்டன் பண்ணுங்கோ, நிறைய பேர் பெனிஃபிஷன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கோ, அம்மாவோட பிளஸிங்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கோ. இது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் சொல்லவே இல்லை, எனக்கு மிக சிறப்பாக இருந்ததால இதை பேசுறேன் இந்த இடத்துல. மிக்க மிக்க ரொம்ப நன்றிம்மா சுகந்தினி, ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசுறத கேட்க, எனக்கு உண்மையாகவே ரொம்ப மனம் நெகிழ்ச்சியா இருக்கு. மிக்க நன்றி, ஆசீர்வாதங்கள், நல்லா இருக்கு, நன்றி. சொல்லுங்க சுபாஷ். எப்ப செஞ்ச ஒரு குட் கர்மா நினைக்கிறேன் குருஜி. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்களை குருவா அடைஞ்சதுக்கு நான் எந்த ஜென்மத்திலயே ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் பெருசா பண்ணிருக்கேன் போல இருக்கு குருஜி. இது மட்டும்தான் நான் சொல்லிக்க விரும்புறேன், வேற எதுவும் கிடையாது. என்னுடைய ஆத்மாத்மான நன்றிகள் உங்களுக்கு, உங்களுடைய பாதத்திற்கு. ரொம்ப சந்தோஷம், என்னோட ஆசீர்வாதங்கள், ரொம்ப நன்றி. ஓகேம்மா, தேங்க்யூ. நான் உங்களோட கிளாஸ் 2015 அட்டன் பண்ணேன், ஃப்ரம் ரிச்சிமா. அப்ப வந்து நீங்க எங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணீங்கன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு என்னென்ன ஆசை இருந்தாலும் நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ ஐ விஷுவலைஸ், எனக்கு நாங்க அப்ப வந்து சொந்த வீடு கட்டல, ஒரு வீடு கட்டணும்னு வந்து விஷுவலைஸ் பண்ணேன். அது அதோடு முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு ஆல்பா என்னால கண்டினியூ பண்ண முடியல. இப்ப மறுபடியும் ஒரு நாள் எனக்கு என்னமோ என்னோட பாடிக்கும் எனக்குமே ஒரு கனெக்ட் இல்லாத மாதிரி தோணப்போ, ஜஸ்ட் ஐ வாஸ் ஸ்க்ராலிங் அண்ட் ஐ கேம் அக்ராஸ் யூ. ஓகே, இது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒன்ஸ் அகேன் என்ன அறியாமலே அந்த ஒரு நம்ம மனசு கிளென்ஸ் பண்ற தியானம் எப்படின்னு டிபார்ட்மெண்ட்ல உட்காந்துருக்கிறதுல ஒரு நாள் உட்காந்து போட்டேன். எனக்கு இம்மீடியட்டா ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் அன்னைக்கு என்ன வீடு பார்த்தனோ அதுக்குள்ளார நான் இப்ப இருக்கேன். எக்ஸாக்ட்லி த சேம் திங் வித் ட்ரீஸ், அந்த கோகனட் ட்ரீஸ் கூட மாறல, அப்படியே இருக்கு. ரொம்ப நன்றி. இதை நான் உங்க ஃபீட்பேக் செஷன்ல நான் இதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப நான் பிரிவிலேஜா நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எக்ஸாக்ட்லி அந்த கலர் காம்பினேஷன் கூட அப்படியே தான், மேல இருக்கிற டைல்ஸ் எல்லாமே எக்ஸாக்ட்லி த சேம் திங். அது வந்து அந்த மைண்ட் பவர்ங்கிறது எனக்கு அப்ப எனக்கு ரொம்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களோட அந்த ஆப், அது அப்புறம் அந்த கர்ம தோஷம், தீஸ் திங்ஸ் ஸ்டார்ட்டட் கம்மிங் இன் டு மீ. அப்புறம் அந்த ஆப்குள்ளார போய் பாக்குறப்போ நிறைய இருந்தது, அது எப்படி எந்த முறையில பண்ணணும். ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் தியானம் கூட நான் மறுபடியும் ஒரு தரம் பண்ணுனா நல்லா இருக்கும் தோணும். இந்த ஃபீட்பேக் செஷன் முடிஞ்சோனா அதுக்கெல்லாம் என்ன ப்ரொசீஜர், அந்த ஆப் நான் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொன்னீங்கன்னா ஐட் பி மோர் கிரேட்ஃபுல் டு யூ மா. அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு வந்து இந்த ரெண்டாவது தியானம் அதுல போடுவாங்க, சோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒண்ணு. பிளஸ் அதுல வந்து ஒரு 30-31 தியானம் இருக்கு அந்த ஆப்ல, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஒரு 10-11 தியானங்கள் வந்து ஃப்ரீயாவே இருக்கு, நீங்க யார் வேணாலும் அதுல கேட்டுக்கலாம். பாக்கி ஒரு 20 வந்து அது கொஞ்சம் சப்ஜெக்ட்ன்னு இருக்கிறதுனால அது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கோம், 300 ஏதோ இருக்கு. அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அந்த 31-32 இருக்கும் தியானம், அத்தனையும் நீங்க வந்து அப்பப்போ எது வேணுமோ கேட்டுக்கலாம். பண்ணாதவங்க நம்ம ஏதாவது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண வரதுக்கு முன்ன அத வந்து ஒரு 45 minutes செஷன், ஜஸ்ட் ஆல்பா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே மேம், தியானம் இருக்காது அதுல, அது தியானமும் சேர்த்து அதுல இருக்கு, நீங்க அதை கூட பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷிங்க்கு அது போதும். கோயம்புத்தூர்லயும் சந்திரிகா மேடம், ரொம்ப நாள் 2018 ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் மீட் பண்ண மேடம். ஆமா ஆமா சொல்லுங்க. 2006 இருந்து நான் எல்லா மெடிடேஷன் கத்துக்கிட்டேன் மேடம், ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். பட் நிஜமாவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, நேர்ல நம்ம கிளாஸ்ல அட்டன் பண்ணாலும் இருக்குமா, ஏன்னா எல்லா கிளாஸ் நான் நேர்ல அட்டன் பண்ணிருக்கேன். பட் இன்னைக்கு நிஜமாவே அது நல்லா இருந்தது மேடம், அந்த நெகட்டிவ் தாட் போறது ரொம்ப நல்லா தெரிஞ்சது மேடம். அந்த இது வந்து அந்த பால் வந்து சுத்தும் போது என் உடம்பு அப்படியே சுத்துற மாதிரி இருந்தது. கடைசியில மேடம் அந்த ஒயிட் இது கலர்ஸ் கலர் வருது இல்ல மேடம், அது எனக்கு எப்படி தோணுச்சு நானா நினைக்கல,
இப்போ ஒரு அழுக்கான இடத்த ஒரு தண்ணி நல்லா தண்ணி விட்டு கழுவுனா இப்படி இருக்கும். அந்த மாதிரி என்ற உடம்புல இருந்த ஒயிட்டா மேல இருந்து வந்தது, என் உடம்புல இருந்து ஏதோ கருப்பா வெளியே போற மாதிரி எனக்கு அப்படி அப்படி ஒரு எண்ணம் தோணுச்சு. நல்லது, நல்லது, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொன்னு மேடம், எனக்கு நான் நாராயணி அது மாதிரி ஆன்மீகத்துல நிறைய இருந்திருக்கேன், பட் எனக்கு என்னன்னா என் அறிவு சொல்லிச்சு நம்ம வந்து இந்த சஞ்சீத கர்மா அனுபவிச்சுதான் கழிக்கணும் அப்படிங்கறது வந்து என்ற அறிவு எனக்கு தெரியும். பட் இன்னைக்கு நான் வந்து அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அதை வந்து நான் பண்ணேன் மேடம். நிஜமாவே என்னதான் நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை மனப்பூர்வமா வந்து ஏத்துக்கிட்டு செய்யறது வந்து இன்னைக்குதான் எனக்கு நடந்தது. வெரி குட். 15 வருஷமா இருந்த ஆன்மீக இதை விட எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டேர்னிங் ஆஃப் லைஃப் தான் மேடம். வெரி குட், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஓகே குருஜி, நான் உங்க கிளாஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்டா ஐஸ்வர்யா தியானம் எடுத்திருந்தேன். ஐஸ்வர்யா எடுத்ததுக்கு அப்புறமும் பல சேஞ்சஸ் இருக்கு. நான் சென்டர்ல ஹீலிங் சென்டர் வச்சிருந்தா சொன்னேன் இல்லைங்களா, உங்ககிட்ட சொல்லுங்க சொல்லுங்க. நிறைய சேஞ்சஸ் இருக்கு குருஜி, நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த தியானத்துல வந்து நான் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த தியானம் எதுக்கு எடுக்கணும், கர்மா இருந்தாதான் நம்ம கர்ம கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி இல்லாம அதாவது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மனசுல வந்து பாரம் வச்சுட்டே இருக்காங்க. எல்லா வீட்லயும் எல்லா ஒரு பெரியவங்க எல்லாத்து மனசுலயுமே ஒரு பாரம் இருந்துட்டே இருக்கு. அவங்க எல்லாம் இந்த கிளாஸ்க்கு வந்து இதெல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க பாரம் எல்லாம் ரிலீஸ் ஆகி அவங்க ப்ரெசன்ட் லைஃப நல்லா என்ஜாய் பண்ணி அவங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். இந்த கர்மா கிளாஸ் வந்து இதை பாக்குறவங்க எல்லாரும் எடுத்துக்கணும். கர்மா இருந்தா மட்டும்தான் இது எடுக்கணும் இல்லாம எல்லாரும் எடுத்துக்கிட்டா எல்லாரோட லைஃபும் சுபிக்ஷமா இருக்குன்றது என்னோட கருத்து. தேங்க்யூமா, ரொம்ப சந்தோஷம் நீங்க கலந்துகிட்டது, ரொம்ப ஹாப்பி. வணக்கம் குருஜி. வணக்கம், வணக்கம். எனக்கு வந்து 32 இயர்ஸ் ஓல்டு. ஆல்பா மைண்ட் பவரும் கத்துக்கிட்டேன், ஸ்ரீ வித்யா தியானமும் பண்ணேன், மியூசிக் தெரப்பி கொடுத்தீங்க. எல்லாமே நான் எம்ப்ளாயி லெவல்ல இருந்தேன், பிசினஸ் ஆரம்பிச்சேன். லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருந்தேன், ஸ்ரீ வித்யாலே சொல்லியிருந்தேன். இந்த ஃபீட்பேக்ல நான் என்ன அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இப்ப எல்லாரும் வந்து இவ்வளவு ஏஜுக்கு அப்புறமா அந்த இந்த தோஷங்கள் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் இந்த சின்ன வயசுலயே உங்களோட வீடியோ எல்லாம் யூடியூப்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் கிளாஸ் பார்த்தேன், லைஃபே கம்ப்ளீட்லி சேஞ்ச், அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அது எனக்கு நடந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதாவது என்னன்னா, என்ன ஒரு இது வந்தாலும் என்ன ஒரு அச்சீவ் பண்ணனாலும் குருஜி கிட்ட இருந்து ஒரு கிளாஸ் கத்துக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு நான் வந்துட்டேன். அது மூலயமா நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கலர்ஸ் பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். அது வந்து வெரி வெரி பவர்ஃபுல் மேம். நான் ஐ ரியலைஸ் நிறைய பார்த்தேன் அதுல இருந்து. அதுக்கப்புறம் வந்து ஆழ்மனதோட பேச சொன்னீங்க, அது மூலயமா நிறைய உறவுகள் பிரச்சனைகள்லாம் நிறைய சுமூகமா தீர்ந்தது. இது வந்து ஃபீட்பேக் கேக்குறவங்க கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே நான் இதை சொல்றேன். ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதங்கள் கண்டிப்பா எனக்கு கண்டிப்பா உண்டு. என்னுடைய பிளெஸிங், சந்தோஷம், உங்க பேர்லயே சந்தோஷம் இருக்கு, அதனால நல்ல ஹாப்பியா இருங்க. நீங்க சொன்னது கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய சொல்லி கொடுக்குறோம், அதை வந்து மக்கள் பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரியும் போது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். நான் வந்து இந்த தியானம் பண்ணும்போது சரண்டர் மனநிலையில தான் இருந்தேன். நான் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நீங்க என் வாழ்வில் பணம் நிறைந்திருப்பதால் பணத்தை பற்றிய கவலை எனக்கு இல்லைன்னு ஒரு அஃபர்மேஷன். அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த கர்மா தோஷம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம், நமக்கு இனிமேல் அதை பத்தின கவலை இல்லை அப்படின்னு தோணுச்சு மேம். ரெண்டாவது தியானம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹார்ட் சக்ராலேருந்து பிங்க் கலர் குடுக்கிறது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மேம். ரொம்ப ரொம்ப நல்ல சூப்பரான கிளாஸ் மேம், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். Thank you, thank you, all the best blessing. ஓகே, வணக்கம் மேம். ஆ வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா மேம்? ஓ ஃபர்ஸ்ட் கிளாஸ், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்க blessings மேம், ரொம்ப நாளாச்சு. ஆக்சுவலி இந்த லாஸ்ட் டைம் வந்து இந்த கிளாஸ் வைக்கிறப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன் மேம். இந்த கர்மதோஷ கிளாஸ் அப்புறம் நானே இந்த மனசை இது பண்ணிக்கிட்டேன், பரவாயில்ல செல்லொலி ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கேன், பரவாயில்ல விடுன்னு. பட் இருந்தாலும் இதை வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், இந்த கிளாஸ் எப்போ வருது அப்படின்னு. சோ இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டாங்கதான், எனக்கு இந்த கர்ம தோஷ இதை வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட இந்த பிளஸிங்ஸ் வாங்கிக்க முடிஞ்சது முன்னாடியே. அண்ட் இது எத்தனை தடவை வேணாலும் மேடமோட கிளாஸ் மட்டும் மேடமோட கைடன்ஸோட எடுக்கலாம். சோ இது வந்து வியூவர்ஸ்க்காக சொல்றேன், இது அவங்க சொன்ன மாதிரி அவங்களோட பிளஸ்ஸிங்ஸும் அவங்களோட மானிட்டரிங் முன்னாடி இருந்து நம்ம எத்தனை தடவை வேணாலும் எடுத்துக்கலாம். அது தவிர மேம் சொல்ற தியானங்கள் வந்து நம்ம வீட்டுல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மேடம்
அதோட என்னடா மேம், எனக்கு வந்து கேள்வி எல்லாம் எதுவும் இல்ல மேம், நீங்க பேசுறது நாங்க கேக்கணும் அவ்வளவுதான். காஞ்சனாவும் அங்க அப்படி இருக்காங்க, அப்படியே ஆளு பாத்துட்டே இருக்கோம் அவ்வளவுதான் போல. தேங்க்யூ சோ மச், வெரி நைஸ். ரொம்ப 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 நல்ல, அதாவது மேம் நிறைய இப்ப ஹீலிங்ஸ், நிறைய தியானம், நிறைய விதங்கள் வந்துட்டு இருக்கு எல்லாருக்கும். நானும் நிறைய ஹீலிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய கத்துட்டு இருக்கேன். ஆனா எங்க போனாலும் இன்ட்ரோ வந்து உங்க குரு யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பா டாக்டர் விஜயலட்சுமி பந்தேன், அவங்கதான் என்னோட குருஜி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதே அங்கிருந்துதான் மேம் ஆகுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு தான் சமர்ப்பணம் மேம். ரொம்ப 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 நன்றி மேம். மிக்க நன்றி, ஆசீர்வாதங்கள், சந்தோஷமா இருங்க. வெரி குட். நான் காயத்ரி மேம். நான் காயத்ரி பாலா. காயத்ரி மேம், நமக்கு வந்துட்டு ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரு கூட நமக்கு பாஸ்ட்ல நடந்துருந்துச்சுன்னா, இப்ப நம்ம வந்து ரெக்ரெட் பண்றோம், நம்ம மேலதான் தப்பு, நம்ம ரெக்ரெட் பண்ணும் போது அவங்க கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கறது இல்ல அதை கன்சீல் பண்றது அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுமா மேம்? இல்ல, நேரா போய் மன்னிப்பு கேட்கணும்னு அவ சில சமயம் அது முடியாது. ஏன்னா நிறைய வருஷம் ஆயிருந்ததுன்னா அவங்க எங்கேயாவது இருப்பாங்க, அவங்க மறந்துருக்கலாம். தேவையில்லாம நம்ம போய் கிளறாம நீங்க தியானத்துல வந்து அவங்க ஆள் மனசோட பேசி அங்க நீங்க மன்னிப்பு கேட்டாலே அது உங்க மைண்ட்ல இருந்து போயிடும், அது போதும், அதுவே போறோம். அந்த மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட்ல பேசுங்க. நம்ம ஆல்பா ஃபர்ஸ்ட் லெவல் கிளாஸ்ல அதை நம்ம சொல்லி கொடுக்குறோம், நீங்க அட்டன் பண்ணீங்களான்னு தெரியல. எஸ் மேம், எஸ் மேம். அப்ப நீங்க தாராளமா அதை பண்ணலாமே, அதை பண்ணுங்க. அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மனசு வந்து நிம்மதியாயிடும், மெயின் அதுதான். சரியா? இப்ப நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் நம்மளால அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் நடந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் ஜஸ்ட் நம்ம ஆள் மனசோட பண்ணாம ஆள் மனசோட பேசினா போறோம். உங்களுக்கு சப்போஸ் சந்தர்ப்பம் இருந்தா, வாய்ப்பு இருந்தா ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நீங்க பண்ணுங்க. சரி, இது வந்து எனக்கு இங்க இப்ப டக்குன்னு உங்களோட பேசும்போது நான் சொல்ல முடியல. பர்சனலா பேசினாதான் அது என்ன பேக்ரவுண்டு, என்ன சமாச்சாரம் புரிஞ்சாதான் சொல்ல முடியும். சோ நீங்க டிசைட் பண்ணுங்க, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து நீங்க பண்ணலாம். மேடம், வயிற்ற போக்கும் தியானம் சொல்லிட்டு யூடியூப்ல நீங்க கொடுத்துருக்கீங்க, அதை ரெகுலரா பண்ணிடலாமே. அதுல வந்து ஏழு சக்கராஸ்க்கு நீங்க, ஆமா ஆமா, தாராளமா நீங்க பண்ணலாம். அடிக்கடி நல்லாவே பண்ணலாம், தாராளமா. வசந்தகுமாரி பேசலாங்களா மேம்? பேசுங்க. வணக்கம் மேம், நான் 2008 லெவல் 1 முடிச்சேன். 2011 செல்லொளி தியானத்துல இது ஒரு பகுதியா இருந்துச்சு, இந்த அட்டன் பண்ணேன். இன்னைக்கு வந்து மதியம் 1 மணிக்கு தான் நான் இதுல பங்கெடுக்கணும்னே முடிவு பண்ணேன். ரொம்ப விருப்பப்பட்டேன் பார்த்ததுல இருந்து. ஒரு 1.5 மேலதான் நான் பணமே செலுத்தி இதுல வந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது பண்ணும்போது எனக்கு உள்ளங்கால்ல இருந்து நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். குறிப்பா அந்த பர்த் டைம் சொல்லும் போது ரொம்பவே வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் பண்ணேன். இது எனக்கு இன்னைக்கு கிடைக்கணும்னு இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். அதுக்கப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட ஆசிரியர் ஒருத்தவங்களை இதுல நான் பார்த்தேன், அமுதாசிரியர், என்னோட 9வது வகுப்பு தமிழ் ஆசிரியர். ஆசிரியர், நான் உங்க மாணவி வசந்தகுமாரி, கொஞ்சம் தொடர்புக்கு வாங்க. ரொம்ப சந்தோஷமா வசந்தகுமாரி, நீ இதுல வந்தது. ஆமா, இவங்க நம்ம குருஜிய பத்தி நான் கிளாஸ் எடுக்கும் போது கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாம். எனக்கு நினைவு இருக்குங்க ஆசிரியர். நினைவு இருக்கா? அப்பவே நான் 2006 அவங்க கிட்ட நான் ஜாயின் பண்ணி அத பத்தி நம்ம கிளாஸ்ல எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், அந்த தியானத்தை பத்தி எல்லாம். அதனால நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நன்றிங்க ஆசிரியர். இந்த நேரத்துல நம்ம வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்குவோம். ரொம்ப சந்தோஷமா, அன்பா சேர்த்து வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்க ரெண்டு பேரும் அப்படி மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க, நன்றி. குருஜி வணக்கங்க. குருஜி வணக்கம்மா. குருஜி, நான் வந்து இந்த மாதிரிதான் என்னோட என் லைஃப்ல வந்து ரொம்ப என்னை அஃபெக்ட் பண்ணவங்க, ஒரு மாதிரி திட்டினவங்க, இவங்களோட இதெல்லாம் வந்து நான் விட்டு வெளியில வரணும் அப்படின்னு தான் நினைச்சேன். நினைச்சு இந்த கர்மதோஷம் நேத்து முந்தா நேத்து நைட்டு தான் புக் பண்ணங்க, ரெஜிஸ்டர் பண்ணேன். அது அதே மாதிரிதான் நீங்களும் சொன்னீங்க. எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா, நீங்க அட்டெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? நமஸ்தே மேம், நான் ஜெர்மனில இருந்து பேசுறேன். ஹாப்பி நியூ இயர். லாஸ்ட் இயர் டிசம்பர்ல நான் உங்களோட கிரகதோஷம் அட்டெண்ட் பண்ணேன். ஆக்சுவலி அதுதான் வந்து பயங்கர எனக்கு, நான் நீங்க சொன்ன மாதிரி நைன் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ரொம்ப நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். தேங்க்யூ வெரி மச், உங்களோட பிளெஸிங்ஸ். ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம் மேடம். நீங்க சொன்னீங்களா, அந்த மாதிரி மனசுல
உன்னை அவமானப்படுத்தினவங்க உன்னை இது பண்ணுவாங்க எல்லாத்துலயும் நான் எடுத்து பார்க்கும்போது வேற யாருலாமா யோசிச்சு பார்த்தவரை எனக்கு யாருமே வரல, எங்க மாமியார தவிர யாருமே வரல. இப்ப நான் 62 அவங்க 90, இப்ப நான் அவங்களும் ஒரே வீட்டுலதான் இருக்கோம். ஆனா இப்ப அன்னைக்கு நான் அவங்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ண எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்ப ஃபாஸ்ட் ஒரு 1 இயரா நான் அவங்களுக்கு அப்படி ஒரு வெறுக்கிறேன். எனக்கு எல்லாமே எனக்கு அவங்கள பார்த்தாலே இருக்கு. ஆனா நான் சமையல் பண்றேன் எல்லாம் பண்றேன், பட் அவங்களை பார்த்துட்டு ஆளுன்னு ஒண்ணு வச்சிருக்கேன். பட் அதுல இருந்து நான் வெளியில வரணும்னு மேடம், அதுக்காகதான் இப்ப நான் அதுக்கு என்ன மெடிடேஷன் பண்ணினா அவங்கள வந்து நான் இது பண்ண முடியும் மேடம். இல்ல இன்னைக்கு அப்புறம் நீங்க பாருங்க, அதுல உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரும். இன்னைக்கு நம்ம ரெண்டாவது கொடுத்த தியானத்தை கொஞ்சம் அப்பப்போ பண்ணிக்கங்க. ஓகே, மத்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா நம்மளது? இல்ல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் மேடம். நான் என்ன அட்டெண்ட் பண்ணேன், எப்போ வரும், இல்ல மெசேஜ் வரும், வார வாரம் நம்ம போடுவோம் என்ன கிளாஸ் வருதுங்கிறது. இப்போ நாளை நெக்ஸ்ட் வீக் கிளாஸ், இப்போ இந்த கிளாஸ் முடியற நேரம் நீங்க பாக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு வாரமும் போடும்போது நீங்க சப்ஜெக்ட பார்த்து உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு இது வந்தாலும் நீங்க அட்டெண்ட் பண்ணி, பித்ருதோஷம்னு ஒண்ணு வரும் அதுலயும் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி 1 by 1 கிளாஸஸ் வரும்போது நம்ம பேசிக் லெவல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, சி இதுல எல்லாம் நீங்க கவனம் செலுத்தும் போது இன்னைக்கு கிளாஸ்க்கு அப்புறமே உங்களுக்கு வந்து சி அவங்களோட உங்களுக்கு ஒரு கர்மாவை தானே நீங்க தீக்குறீங்க. இதை நம்ம நல்லபடியா சந்தோஷமா பண்ணி இப்போ ஒரு ஆளையும் போட்டிருக்கீங்க பாத்துக்கிறதுக்கு. சோ நீங்க சமைச்சு கொடுக்கறது தான் மெயினா இருக்கும். அதனால நீங்க அதை நம்ம சந்தோஷமா பண்ணிட்டு போலாமே அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க, கண்டிப்பா ஒரு சேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும். சரியா, முயற்சி பண்ணுங்க. ஓகேமா, தேங்க்யூமா. அருண் மேடம், குட் ஈவினிங் மேடம். இதுதான் என்னுடைய கிளாஸ் மேடம். நான் வீடியோஸ் பார்ப்பேன், பட் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இது. பட் ஆக்சுவலா நான் வந்து ஒரு 1 o'clock தான் இது அப்ளை பண்ணி உள்ள வந்தேன். நேற்று வரைக்கும் எனக்கு கிளாஸுக்கு எனக்கு தெரியாது, இன்னைக்கு காலையிலயும் தெரியாது. ஜஸ்ட் ஒரு 12 o'clock நான் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இது வந்தது. சரி, இல்ல இதுல ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சு, நான் ஜாயின் பண்ணேன். பட் நீங்க பண்ண அந்த ஃபர்ஸ்ட் தியான பயிற்சியில வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய பாடி லைட்டா இருந்தது. நடக்கும் போது வந்து எனக்கு அந்த முதுகு தண்டுல இருந்து வந்து ஒரு உடம்பு சிலிர்ப்பு இருந்து, அந்த ஒரு சிலிர்ப்பு மாதிரி எனக்கு இருந்தது. இது ரெண்டுதான் அந்த வைப்ரேஷன் தெரிஞ்சது. என்னுடைய அப்சர்வேஷன் நான் பார்த்தது அது தெரிஞ்சது மேடம். இதுல நீங்க சொன்னீங்க, இது நடக்கும் போது வந்து நீங்க எதுவும் டிஸ்டர்பன்ஸ் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் இது நடந்துட்டு இருக்கும் போது நடுவில் ஒரு கால் வந்துச்சு, நான் கட் பண்ணிட்டு கண்ணை திறந்து கட் பண்ணிட்டு நான் திருப்பி உள்ளர வந்தேன். பட் அது எதுவும் இது கிடையாதுல்ல மேடம், ஒண்ணும் இருக்காது. என்னன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும், அது நம்ம அப்படியே ஆழ்ந்து இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமேங்கிறது தான். இதுல இஃபெக்ட்ல ஒன்னும் ப்ராப்ளம்லாம் இருக்காது, தட் வில் பி ஓகே, அது ப்ராப்ளமே இருக்காது. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போக முடியும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக இல்ல, அது நம்ம ஜஸ்ட் லைக் நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் நான் அது இன்னைக்கும் நான் வந்து அத இதுலதான் வச்சு, இந்த சைலண்ட்ல தான் வச்சு, இந்த வைப்ரேஷன் மோட்ல தான் அப்படியும் 2 times 1 time கால் வந்து கட் பண்ணிட்டு திருப்பி பண்ணேன். சோ அது ஒரு மைண்ட்ல ஒரு க்வெஸ்சனாவே இருந்தது. இல்ல இல்ல, அதனால ஒண்ணும் பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தானே, அது அந்த தியானத்தோட முழுசான ஒரு இதை அனுபவிக்க முடியாம போயிடுதேங்கிறது தான். பட் அதனால ஒன்றும் பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது, நீங்க வரி பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட். வணக்கம் மேடம். நான் முத முதல்ல உங்களை வந்து 98 உங்களோட ஆபீஸ்ல, விருகம்பாக்கம் ஆபீஸ்ல, அஸ் எ சேல்ஸ் இன்ஜினியர் ஃப்ரம் விப்ரோ ஏசர் சந்திச்சேன். லேப்டாப் என்கொயரிக்காக வந்திருந்தேன், நீங்க கூப்பிட்டுருந்தீங்க. உங்க ஆபீஸ் உள்ள வெயிட் பண்ண சொன்னாங்க, உள்ள போனோம்னா எனக்கு நிஜமாவே இது என்ன அட்மாஸ்பியர்னே புரிஞ்சுக்கிறீங்களா? அந்த அந்த காலகட்டத்துல இது என்ன சாமியாரா ஹீலரா அப்படின்னு குழம்பி போயிட்டேன். அப்பயே அப்பயே வந்து உங்க காண்டாக்ட் கிடைச்சி கர்மதோஷம்னா என்ன, பித்ருதோஷம்னா என்ன, அந்த மாதிரி பார்த்து கர்மதோஷத்தை பத்தி ரொம்ப, அதாவது இது இட் லுக்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட், பட் இவ்வளவு சிம்பிளா ஒரு ஒரு சாதாரண மக்களும் ஒரு எளிய மக்களும் ஒரு ஆன்மீக பேக்ரவுண்ட் இல்லாத மக்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த இன்ட்ரோ கிளாஸ் கொடுத்தீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது, அற்புதமா இருந்தது. அதே போல இப்ப அட்டன் பண்ண கிளாஸும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அந்த அந்த மெடிடேஷன் பாத்தீங்கன்னாக்கா அந்த லவ் ஸ்ப்ரெட் பண்றது, அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா நிறைய எனக்கு ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சது. பழைய எல்லாரும் பழைய லைஃபை உணர்ந்துதான் சொல்றாங்க. எனக்கு என்னன்னா அடுத்து நடக்க போறது, அடுத்து நான் யாரை சந்திக்க போறேன், அவரை தான் நான் பார்க்க போறேன், அவரு தான் என் வாழ்க்கையில வரப்போறான்றது தீர்க்கமா ஃபீல் பண்ண முடியாது. அது எப்படி சாத்தியமானு எனக்கு தெரியல. கண்டிப்பா வரும், அது ரொம்ப தீர்க்கமா தெரிஞ்சது மேடம். அது என்ன, வெரி குட்,
ஆல் தி பெஸ்ட், ரொம்ப சந்தோஷம் நீங்க இவ்வளவு வருஷம். Thank you, thank you very much. ரொம்ப நன்றி. Thank you so much. மேம் ஆக்சுவலா உங்க யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய பாத்துர்க்கேன். சோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்றேன். பட் எனக்கு அந்த எனர்ஜி பால் நீங்க சொன்னீங்கல்ல, அது நல்ல வைப்ரேஷன்ஸ் தெரிஞ்சது. இட் வாஸ் such a beautiful எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். நான் பண்ண ரெண்டு மெடிடேஷன் நீங்க சொன்னதுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி. அப்புறம் இது திருப்பி இன்னொரு தடவை நீங்க இது போடுறீங்க அப்படின்னா, லைக் இஃப் யூ கோயிங் டு டு இட் அகைன், ரீடு இட் அகைன், திருப்பி நம்ம ஜாயின் பண்ணலாமா இல்ல பண்ணக்கூடாதா ஒரு தடவை பண்ணதுக்கு அப்புறம்? பண்ணலாம். இப்ப நிறைய பேர் வந்து இது முன்னாடி செல் ஒரு செகண்ட் லெவல்ல அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருந்தப்போ லாங் பேக் இந்த தியானம் அதுல இருந்தது, பாஸ்ட் லைஃப் ஹீலிங். அது பண்ணவங்க இன்னைக்கு சில பேர் அட்டன் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த மெடிடேஷன் வந்து கிளாஸ்ல மட்டும்தான் நம்ம பண்றோம், அந்த கர்மா ரிலீஸ். அதுக்காக மறுபடியும் ஒரு தடவை பண்ணலாம்னு வந்து பண்ணுவாங்க, தப்பே கிடையாது. எனக்கு ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் இருக்கு உங்களோட ரெகுலர் அந்த ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பண்ணினேன் அப்புறமா சஞ்சீவனி பண்ணினேன் இதுல அந்த கலர்ஸ் அனுப்புன்னு சொல்றீங்க இல்லையா ஜஸ்ட் யூ திங்க் அபவுட் த கலர் தட் இஸ் எனஃப் கர்மதோஷம் பாக்கு எல்லாருக்குமே நிச்சயமா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அத வந்து உணர்ந்து பாருங்க. நான் சொன்ன அத்தனை தியரியும் உணர்ந்து பாருங்க. சஞ்சித்த கர்மா கரையட்டும், பிராரப்த கர்மா எளிதாகட்டும், அகாமிய கர்மா முழுவதுமாக தவிர்க்கப்படட்டும். தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும். மறுபடியும் நாம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.